ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த கேகேஆர் விசஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் கேகேஆர் அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றிக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயரும் தோலிக்கு பிறகு சஞ்சு சாம்சன் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். முதல்ல நேற்று நடந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடி ஆர்ஆர் அணி 20 ஓவர் முடியல 5 விக்கெட்டில் பிறகு 152 ரன்கள் மட்டுமே அடித்தாங்க. பின்னர் கிளம்பே இறங்கிய கொல்கத்தா அணி 19.1 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டில் பிறகு 158 ரன் அடித்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் கேகேஆர் அணி ஜெயிக்கிறது மூலம் அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. தொடர்ந்து 5 போட்டி தோட்ட கேகேஆர் அணி இந்த மேட்சில் வெற்றி பெற்றிருக்கனால இதற்கப்புறம் அந்த அணி தொடர்ந்து ஜெயிச்சா பிளே ஆஃப்குள்ளே போக வாய்ப்பு இருக்கு. இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய அந்த அணியுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ இந்த வெற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதுலேயும் இந்த மேட்ச்சில் உமேஷ் யாதவ் அவர்களுடைய பந்து வீச்சு முக்கிய காரணம், அதுலேயும் பவர் பிளேயில் எங்கள் வீரர்கள் சிறப்பாக பந்து வீசி 38 ரன்கள் மட்டுமே எதிரணியால் அடிக்க முடிஞ்சு ஒரு முக்கிய விக்கெட்டை நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மேட்ச்சில் வந்து வெற்றி பெற்றோம். அது மட்டும் இல்லாமல் உமேஷ் யாதவ் அவர்கள் இந்த சீசனில் வேறு லெவலில் பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. மெய்டன் ஓவர்லாம் ஐபிஎல்ல போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் போல் ஒரு பந்து வீச்சாளர் இருக்கும்போது நம்ம பயப்படாமல் மேட்ச்சை எதிர்கொள்ளலாம். அவர் இந்த வாட்டி வந்து கரெக்டான லென்த்தில் நிறையா வேகத்தில் பந்து வீசார், அதனால தான் அவர் இந்த சீசனில் தனியாக தெரிகிறாரு. சுனில் நரேன் அவர்கள் இந்த சீசனில் விக்கெட் எடுக்கலனாலும் 400 வீச வீரம் 19 ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு. சுனில் நரேன் அவர்கள் ஓவரில் எதிரணி பேட்ஸ்மேன்கள் அடிக்கக்கூடாது, அடிக்காமல் விளையாடணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் அவர் விக்கெட் எடுக்க முடியல. இருந்தாலும் ரன்களை கட்டுப்படுத்தி 4 ஓவரை சூப்பராக போட்டு முடிச்சிடறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததாக எங்கள் அணியுடைய பேட்ஸ்மேன் ரிகுல் சிங் இந்த சீசனில் அவருடைய பெஸ்ட்டை இந்த மேட்ச்சில் கொடுத்துருக்காரு. அவர் 3-4 போட்டி தான் விளையாண்டுருக்காரு. அப்படி இருந்தும் பிரஷரான சூழ்நிலையில் சூப்பராக நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் எங்கள் அணியுடைய வருங்கால கிரிக்கெட் வீரர், கண்டிப்பாக கேகேஆர் ரசிகர்கள் அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஸோ நாங்களும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். ஒரு பெஸ்ட்டான டீமை வச்சு ஒரு பெஸ்ட்டான அணியை வீழ்த்திருக்கோம். கண்டிப்பாக இதற்கப்புறம் இதே போல வெற்றி பெற்று பிளேஆப்குள்ள கண்டிப்பாக என்ட்ரியாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர். அடுத்ததாக தோல்வி பெற்ற கேப்டன் சஞ்சு சாம்சன் என்ன சொன்னார்னா, இந்த மேட்சில் நாங்கள் 20 ரன் கம்மியாக அடித்தோம், கண்டிப்பாக 180-170 இந்த பிச்சில் அடிச்சிருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம். அப்படி இருந்தும் நாங்கள் லாஸ்ட் ஓவர் வரையும் ஃபைட் பண்ணோம். அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய பந்து விஷயங்களுடைய சிறந்த ஃபீல்டிங் தான், எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் இந்த மேட்சை வந்து சண்டை போட்டோம், சண்டை செஞ்சு தான் நாங்கள் தோட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 19th ஓவரில் ஒய்டு வந்து அம்பேர் கொடுத்தது சர்ச்சையாக இருந்தாலும் அம்பேர் களத்தில் கொடுக்கறது நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இருந்தாலும் அதுவும் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. எங்கள் அணியில் பேட்டிங்கில் நாங்கள் ஒரு சில சொதப்பல்கள் பண்ணியிருக்கோம், இதை இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் இதற்கப்புறம் பேட்டிங் சொதப்பலெல்லாம் திருத்திக்கிட்டு கம்பேக் ஆகும். இந்த சீசனை நாங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், அதே போல் இதற்கப்புறம் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சஞ்சு சாம்சன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஆர்ஆர் அணி இன்னும் 20 ரனுக்கு மேலே அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாமா? ஸோ இந்த 2 அணியில் எந்த அணி ஃபைனல் வரையும் போக வாய்ப்பு இருக்குது? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்.